Hi, hello, welcome to the PS4 gaming channel. This is the channel where gaming content is but now we are in a lockdown period. So, this is a pandemic situation. We are creating an awareness video. We are creating this video. This is the video. We are going to see the கோவிட் அப்படின்றத நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்ருக்கோம். பிகாஸ் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்தால் நமக்கு கொரோனா வராது, வீட்டுக்குள்ளே மாஸ்க் போட தேவையில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கவர்மெண்ட்டும் ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் இந்த மாஸ்க் அப்படின்றது, எப்பப்போ எந்தெந்த மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணணும், மாஸ்க் என்னென்னலாம் பண்ணணும், மாஸ்க்கை ரீயூஸ் பண்ணலாமா, திரும்ப யூஸ் பண்ணலாமா, அதை வாஷ் பண்ணலாமா அப்படின்ற நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. இப்போது என் கையில் பார்த்தீங்கன்னா 4 மாஸ்க் இருக்குது. இதில் எப்பப்போ என்னென்ன மாஸ்க் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாத் மாஸ்க், அதாவது முழுக்க முழுக்க துணியால் செய்யப்பட்ட ஒரு மாஸ்க். இந்த மாஸ்க்கை நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து வீட்டில் இருக்கும்போது மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், வெளியே போக மாட்டேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இது கிருமிகள்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்காது, ஆனால் டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ்லேருந்து உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்குள்ளே நான் ஏசியை போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஏசியிலேருந்து வர காற்றுலேருந்து இது கண்டிப்பாக பாதுகாக்கும். அதிலேருந்து வர டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸை இது தடுக்கும். மாஸ்க்கை பயன்படுத்துகிற முறை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா சில பேர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் இங்கே மாஸ்க் போடும்போது, இல்லை இங்கே மாஸ்க் போடும்போதோ, இங்கே இருக்க கிருமிகள் அந்த மாஸ்க் மூலமாக திரும்ப நீங்கள் இங்கே போடும்போது உங்கள் மூக்கோழியாகவோ உங்கள் வாய்வழியாகவோ போகிறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. அதனால் மாஸ்க்கை ப்ராப்பராக இங்கே யூஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்க்கை நான் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவேன், அதாவது எப்படி கலட்டுவேன் அப்படின்றது தான். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி மாஸ்க் போட்டிருக்கும்போது இங்கே இதை பிடிச்சி தான் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும். இப்படி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணலாம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த எண்டில் தான் பிடிக்கணும். தயவுசெய்து ஃப்ரண்ட்டு போர்ஷனோ இல்லை இன்னர் போர்ஷன்லேயோ டச் பண்ணாதீங்க, ஏன்னா அங்கே கிருமிகள் இருக்க சான்சஸ் இருக்குது. டச் பண்ணும்போது உங்கள் கை மூலமாக அது பரவுவதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே ஹோல்டு பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு நாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் கட்டாயமாக துவைச்சி திரும்ப யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வேறு மாஸ்க் வாங்கிட்டு இந்த மாஸ்க் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாஸ்க்கை தயவு செய்து ரோட் டூ ஓரத்தில் அப்படியே தூக்கி போடாதீங்க. ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயோ இல்லை ஜிப் வச்ச ஒரு பேக்லேயோ உள்ளே போட்டு அதை ஏர் வெளியே போகாத அளவுக்கு கட்டி டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் அப்படி தான் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஈஸியாக தூக்கி போட்டிருக்கீங்க, ஆனால் அதை கடந்து போகிற ஏதோ ஒரு மனுஷங்களுக்கு அது மூக்கு வழியாகவோ வாய் வழியாகவோ வைரஸ் தாக்குறதுக்கான 90% சான்சஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது 3-layer சர்ஜிக்கல் மாஸ்க். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3-layer இருக்கும், அதனால தான் இது ஒரு பேர் 3-layer சர்ஜிக்கல் மாஸ்க். இது என்ன பண்ணும், இது எதனால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக ஆனது தான். அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலோட பேர் ஸ்பன் பாண்ட் ப்ரொப்பிலின். அந்த ப்ரொப்பிலின் என்ன வேலை பண்ணும், இந்த மாஸ்க் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொப்பிலின் நம்ம மூச்சை உள்வாங்கும் போதும் சரி, மூச்சை வெளிவரும் போதும் சரி, நம்மளோட மூச்சு காற்றை தூய்மையானதாக மாற்றி நமக்கு உள்ளே கொடுக்கும். அதே மாதிரி தூய்மையானதாக மாற்றி நமக்கு வெளியவும் கொடுக்கும். அப்படின்றதுனால இது கிருமிகளை 90%-95% வரைக்கும் தடுக்கக்கூடிய ஒரு மாஸ்க் தான். இதை நீங்கள் வெளியே போகையில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை ஒரு 3 நாள் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஒரே மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு 8 மணி நேர இடைவெளி கண்டிப்பாக வேணும். அந்த இடைவெளி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்க்கை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால் இங்கே முன்னாடியும் சரி இல்லை உள்பகுதியிலையும் சரி கண்டிப்பாக வைரல் பார்ட்டிக்கிள் இல்லை தூசி இது மாதிரியாவது இருக்கும். இந்த மாஸ்க் ஈரப்பதத்தோடு இருக்கும், அதனால் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே கலட்டி கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கு கீழேயோ ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஃபேனுக்கு கீழே அப்படியே வச்சுருவேன், இல்லை ஹேங் பண்ணிடுவேன், தொங்க விட்டுருவேன். அப்படி விடும்போது இது திரும்ப ட்ரை ஆயிரும், அதுக்கப்புறம் நான் திரும்ப இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த மாஸ்க்கை நம்ம தொடர்ந்து 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 4வது நாள் இந்த மாஸ்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாஸ்க்கை தயவு செய்து நான் சொன்ன மாதிரியே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் பேக்லேயோ இல்லை ஜிப் வச்ச பேக்லேயோ உள்ளே வச்சு லாக் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடுங்க.
இதை துவைச்சி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன் இதை துவைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நான் துவைச்சிருக்கேன். ஆக்சுவலி துவைச்சனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க 3 லேயர் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அப்படி எக்ஸ்டெண்ட் ஆனால் என்னாச்சுன்னா, இங்கே இருந்த ப்ரொப்பிலினோட தன்மை முழுமையாக செயலிழக்கப்பட்டது. அப்படி இழந்தனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைரஸ் பார்ட்டிக்கிளோ இல்லை பாக்டீரியாவோ எதாக இருந்தாலும் ஈஸியாக உள்ளே போகும். மூச்சை உள்வாங்கும் போது உள்ளே போகும், அதே மாதிரி மூச்சை வெளியிடும் போதும் வெளியே போகும். ஸோ இது பரவலுக்கான 90% சான்சஸை உண்டுபடுத்தும். அப்படின்றனால இந்த துவைச்சு ரீயூஸ் பண்ணாதீங்க. நம்ம பார்க்க போகிறது N95 மாஸ்க் இல்லை N95 ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்னு சொல்லுவாங்க. N95 ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் அப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல நான் மூச்சை உள்வாங்கி வெளிவிடுறதுக்கான ஈஸியாக இருக்கிறதுக்காக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இருக்கும். அதுதான் N95 ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் சொல்லுவாங்க. இது சாதாரணமான ஒரு N95 மாஸ்க். இந்த மெடிக்கலில் கண்டிப்பாக கிடைக்கும், 80 ரூபீஸ் தான். இந்த மாஸ்க் என்னென்ன வேலை பண்ணும், இது எதனால் ஆனது அப்படின்றத சொல்கிறேன். ஆக்சுவலி N95 மாஸ்க்கு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு மாஸ்க்கு. இது முழுக்க முழுக்க பிறகு ஸ்பன்பான் ப்ரொபிலியம் மெட்டீரியலாக ஆனது மட்டும்தான். அதனால் இது ஈஸியாக ஃபில்ட்ரேட் பண்ணும். நம்மளோட மூச்சு காற்றை உள்வாங்கும் போதும் சரி, வெளியிடும் போதும் சரி, ஈஸியாக ஃபில்ட்ரேட் பண்ணும். 90%-99% வரைக்கும் இது நமக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நீங்கள் வெளியே போவீங்க, 4 பேரை சந்திக்கிறீங்க, அல்லது யாராவது இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சமயத்தில் இந்த மாஸ்க்கை தான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வெளியே போகும்போது இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாஸ்க்கை துவைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. இந்த மாஸ்க்கையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது தயவுசெய்து இதை பிடிச்சே நீங்கள் கலட்டுங்க. முன்பகுதியையோ உள்பகுதியையோ தயவுசெய்து தொடாதீங்க. ஏன்னா வைரஸ் பார்ட்டிகிள்ஸ் கண்டிப்பாக உங்கள் கை மூலமாக பரவும். இந்த மாஸ்க்கை துவைச்சிங்க அப்படின்னா ப்ரொபிலின் மெட்டீரியல் கண்டிப்பாக இருக்காது, அதோடய தன்மையை இழந்துடும். அதனால் வைரஸ் பார்ட்டிகள் ஈஸியாக உள்ளுலையும் உங்களுக்கு கோவிட் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை டிஸ்போஸ் பண்ணுற விஷயமும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது துவைக்காமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். நீங்கள் 4 மாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க, 4மே தனித்தனியாக ஹேங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இருக்க N95 மாஸ்க் நான் யூஸ் பண்ணுறேன்னா, நாளைக்கு நான் செகண்ட் இருக்க N95 மாஸ்க் யூஸ் பண்ணுவேன், தேர்டு நான் 3வது இருக்கிறத யூஸ் பண்ணுவேன், 4th டே வந்து நான் 4வது இருக்கிறத யூஸ் பண்ணுவேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டே நான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் இதை ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா இது உள்பகுதியிலையும் சரி வெளிப்பகுதியிலையும் சரி, இது வந்து வெட் ஈரப்பதமாக இருக்கும், கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணி ஆகணும். அப்படின்றப்போ இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு கீழே நான் ஹேங் பண்ணிடுவேன். செகண்ட் டே நான் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹேங் பண்ணிடுவேன். இப்படியே ஒரு 3-4 டேஸ் இது ஹேங் பண்ணி கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் ட்ரை ஆகும். இந்த ப்ரொபிலினோட தன்மை நமக்கு திரும்ப கிடைக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைரஸ் வந்துட்டு ஒரு அயன்லேயோ இல்லை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அதில் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கும். அதை அன்ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம ஃபேன் கீழே இதை யூஸ் ஹேங் பண்ணலாம், ஹேங் பண்ணி நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இதை வந்து ஹீட்டில் நம்ம வச்சிடவே கூடாது, முக்கியமாக சன்லைட்லேயோ யூவி லைட்லேயோ வைக்கவே கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா ப்ரொபிலின் தன்மை செயலிழக்கப்படும். அதனால் சன்லைட்டில் இதை கண்டிப்பாக வைக்காதீங்க. இதை வந்து ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 3-4 நாள் வரைக்கும் நீங்கள் ஹேங் பண்ணிங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வெளியே போகிறப்ப N95 மாஸ்க்கை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் ப்ராப்பராக மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த கோவிடை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே ஒத்துமையாக வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒற்றுமையே வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாமல் அவங்க ப்ராப்பராக மாஸ்க் யூஸ் பண்ணுறது கிடையாது, இதனாலே நிறைய பேர் கோவிட்டால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ப்ளீஸ் சார்.